வணக்கம். என்னோட பேர் வந்து ஸ்ரீதர். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் 1998லேருந்து இருக்கிறேன். அதாவது கோடிச்சர் நகர், வேதாத்திரி நகருங்கிற ஏரியாவில் நாங்கள் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 20 வருஷம் வரப்போகுது. இந்த குளம், முள்ளி குளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் அந்த கோடிச்சர் நகர் உருவாகிறதுக்கு முன்னால் முக்கியமாக பாசனத்துக்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் இங்கே நிறைய வீடு வர ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குளத்தோட பயன் வந்து விவசாயத்துக்கு இல்லை, ஆனால் மக்களுக்கு வந்து குடிநீர் தேவைக்கு, கிரவுண்ட் வாட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குளத்தில் உள்ள தண்ணி வந்து முக்கியமாக இருந்தது. ஆனால் கடந்த ஒரு சில வருஷங்களாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலியில் பர்டிகுலராக பெரிய அளவில் மழை இல்லை. இந்த குளம் வந்து எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் 98லேருந்து பார்த்துட்ருக்கிறேன். இது வரைக்கும் இந்த அளவுக்கு ஒரு கடும் வறட்சியை சந்திச்சதில்லை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நானும் ஒரு காரணம் தான் மறைமுகமாக பார்க்க போனேன். ஏன்னா மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா குப்பையை கொண்டு வந்து கொட்டிட்டு போயிடுறாங்க. எங்கள் வீட்டு ஒரு குப்பை தானே, இது வந்து இந்த குளத்தை என்ன பால் படுத்த போகுதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆளாக குப்பையை கொட்ட கொட்ட பார்த்திங்கன்னா குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் தண்ணிக்கு போயிலாம் குப்பை மட்டும்தான் இருந்தது. ஸோ இஎஃப்ஐ அப்படிங்கிற அந்த ஒரு இயக்கம் மூலமாக இங்கே இந்த எஃபர்ட் எடுத்து இந்த குளத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னால் கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் வேஸ்டேஜ் குப்பைகள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணோம். கோடிச்சர் நகரில் முந்திலெலாம் ஒரு 5 அடி 10 அடியிலே வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் வரும். ஆனால் இப்போ நிறைய பேர் வீட்டில் 100 அடி 200 அடிக்கு போர் போட்டால் கூட கிரவுண்ட் வாட்டர் இல்லை. காரணம் என்னென்னா குளத்தில் வந்து தண்ணி இல்லை. இந்த குளத்தில் தண்ணி இல்லாததுக்கு மெயின் காரணம் மழை இல்லைன்னு ஒரு வாரத்தில் சொன்னாலும், ஆனால் அந்த குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாருமே மெயின்டைன் பண்ணலை. அவங்க இஎஃப்ஐலேருந்து அவங்க ஸ்டெப் எடுத்தால் கூட இந்த வாழக்கூடிய மக்கள் நம்ம தான் இங்கே இருக்கிறோம். ஸோ நம்ம வந்து முன்னால் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா தான் கண்டிப்பாக இந்த மாதிரி குளங்களை பாதுகாக்க முடியும். இந்த மாதிரி குளங்களை பாதுகாத்தால் தான் நம்ம நமக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கு தண்ணீரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம விட்டு போட முடியும். ஸோ இந்த குளத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம குப்பையை போடாமல் குளத்தை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி குளக்கரைகளில் உள்ள மரங்களையும் வந்து பொதுமக்கள் எல்லாருமா சேர்ந்து பராமரித்தோம் அப்படின்னா மரம் ஆட்டோமேட்டிக்காக வளர ஆரம்பிக்கும், மழை கிடைக்கும், திருநெல்வேலி பழையபடி செழிப்பான உரம் மாறும்.